கதை 1985 நடக்கிற கதை. கிட்டத்தட்ட 39 வருஷத்துக்கு முந்தின காலகட்டத்துல ராஜஸ்தானோட எல்லையோரத்துல இருக்கக்கூடிய முனாவா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். அதுவும் அழகா தமிழ் பாட்டு பாடிட்டு விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறார். விறகு கூட இல்லங்க, ஆடு மேய்க்கிறாப்ல ஆட்டுக்கு கொலைய வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ யாரோ துப்பாக்கியால அவரை சுட்டுட்டானுங்க. சுட்டவன் மூஞ்சிய நமக்கு காட்டல, சுட்டுட்டு அப்படியே பக்கத்துல போறான். அவனோட ஷூ மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க, கால தான் சுட்டுருக்கான். அவன் ஐயோ ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட போய் அப்படி என்ன கிடைக்கும் பார்த்தா, காதுல ஒரு தங்க தோடு போட்டிருப்பான். கத்தி எடுத்து காதையே அறுத்து எடுத்துட்டாங்க. வழியில அவன் அப்படியே துடிப்பான். அதோட விட்டாங்களா இல்ல, இன்னும் கொடூரமா அவனை சித்திரவதை பண்ணி ஒரு கூத்து நடக்க போகுது. அதே சமயம் இந்த பக்கம் ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன வீட்டை கட்டுறாங்க. வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணமா, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இதுதான் அந்த கல்யாண பொண்ணு. லவ் பண்ற பையன் கூட கடைசியா ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாமேனு வந்திருக்கிறான். அட கொடுமையே. அதே சமயம் இது தெரியாம கல்யாண பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இன்விடேஷன் எல்லாம் கவர்ல போட்டு யாராருக்கு கொடுக்கணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள ரெண்டு வண்டியில வராங்க. சில பேர் உள்ள வந்து துப்பாக்கி முடையில கண்ட மணிக்க சொல்றாங்க. உள்ள இருந்த அப்பா துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில வருவார், அவரை சுட்டுக் கொண்டாச்சு. வந்தவங்களோ அங்க பெட்டி எறிய என்னமோ இருக்குது, இதோ பொடி மாதிரி இருக்குங்க, எடுத்து மோந்து பார்த்துட்டு நம்ம சரக்கு தாண்டான்னு சொல்லி தூக்கிட்டு போறாங்க. பின்னாடி அப்போ கல்யாண பொண்ணோட அம்மா அவங்க கையில துப்பாக்கி எடுத்துட்டு என் புருஷனைய கொண்டுட்டீங்கல்ல அப்படின்னு சுட வந்தா அவங்களையும் சுட்டு விட்டாங்க. இந்த சத்தம் எல்லாம் கேட்டுட்டு அந்த பக்கம் கல்யாண பொண்ணு ஓடி ஆறோம். கரெக்டா இவங்க வண்டியில கிளம்பி போக அவங்க வர வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணு பாத்துருது. இருந்தாலும் பே அடிச்சு போன அப்பல நிக்குது. காலையில மேட்டர் கேள்விப்பட்டு லோக்கல் போலீஸ் இன்ஸ் வர்றாரு. இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் அதே ஊருக்கு புது வரவு ஒண்ணு வருது. ஆள் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கிறான்ல, ஹீரோன்னு நினைச்சுப்போம். யார் பதமீன்னு ஊர்க்காரங்களும் வந்து விசாரிக்கிறாங்க. என்ன வேணும்னு கேக்குறாங்க. எழுத படிக்க தெரிஞ்ச யாராவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேப்பார். இங்க பானான்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியும். ஆனா அவன் இப்ப சிட்டில வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒரு ரெண்டு மூணு நாள்ல வருவான், அதுக்கப்புறம் வா பேசிக்கலான்னு ஊர்க்கார ஒருத்தவன் சொல்லுவாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு சின்ன குழந்தை ஒரு வீட்டை அசால்ட்டா கை காட்டுதுங்க. பானா வீடு அதானா, இவனும் போய் அந்த வீட்டு கதவை தட்டுறான். உள்ள இருந்து ஒரு பொண்ணு கதவை திறக்கிறான், சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். இந்த பையனோட பார்வையே சரியில்லை. அந்த பொண்ணோட கழுத்துல தொங்குற ஒரு தங்க நெக்லஸ் ஒண்ணு ஒரு டாலர் ஒண்ணு தெரியும், அதான் பாத்துக்கிட்டே இருக்கிறான். பணம் இருக்கிறாப்லயா, சிட்டில ஒரு வேலை இருக்கு, நல்லா பணம் பண்ணலாம், ஒரு 4-5 பேர் வேலைக்கு வேணும், அதான் தேடி வந்தேன்னு சொல்ல அதுக்கு இந்த பொண்ணு என் புருஷன் தான், வருவதுக்கு ஒரு 5-6 ஆகும், 5 அப்புறம் வாங்கல கண்டிப்பா அவட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா. சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுவாங்க. இப்பதான் அங்க அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரோட நிலைமை என்னன்னு காட்டுறாங்க. ரொம்ப கொடூரமா உடம்பு முழுக்க 100 வெட்டுக்காயம், மூஞ்சில பாதி எப்படி உறைஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க, கிழிஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க. அதோடய நிக்காம இவ்வளவும் பண்ணி தூக்குல தொங்க விட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்சும் ஏட்டையாவும் பார்த்துட்டு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கிறாங்க, காதை அறுத்து எடுத்திருக்கிறாங்களே, ஒரு தோடுக்கா இம்புட்டும் அப்படிங்கிற அப்பல பாத்துட்டு இருக்காங்க. தோடுக்கே இம்புட்டுனா கழுத்துல அந்த பக்கம் அந்த பொண்ணு டாலர் போட்டுட்டு இருக்கா. அவளை நம்ம பையன் என்ன பண்ண போறானோ தெரியல. ஆடு மேய்க்கிறவரோட பர்ஸ் கிடக்கும், அதுல பழைய போட்டோ, இறந்த பொண்ணோட பழைய போட்டோ எல்லாம் இருக்கும். கூடவே கொஞ்சம் கஞ்சா போடுவார் போல, புகையில மாதிரி ஒதுக்கி வச்சுட்டே இருப்பார் போல, அதுவும் இருக்குது. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இங்க இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு தாபா இருக்கும், அங்கதான் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து டீ சாப்பிடுறது, லஞ்ச் எல்லாமே இங்கதான் போல. ஹீரோ அங்க ஆல்ரெடி உட்காந்து சாப்பிட்டு இருப்பாப்ல. அந்த பக்கம் போலீஸ்காரங்க வரானுங்க. இந்த தாபா ஓனர் கிட்ட மோஸ்ட்லி விசாரிச்சு ஐடியா கிடைக்கும்னு தாபா ஓனர் கிட்ட புதுசு ஏதாவது குரூப் கிளம்பி இருக்கா, ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க, அது சம்பந்தமா விசாரிக்கிறாரு ஏட்டையா. ஹீரோ ஆள் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம இந்த ஏரியாக்கு இருக்கிறானேன்னு அவங்க கிட்ட போய் ஏதாவது மேட்டர் கிடைக்குமான்னு பேசி பாக்குறாரு. அவங்க கிட்டே ஒண்ணும் மேட்டர் கிடைக்கல. இருந்தாலும் தாபா ஓனர் கிட்ட யாருப்பா வந்தாலும் புதுசா இருக்கிறாப்லன்னு விசாரிச்சா, இந்த ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய பழைய சிலை பழைய சிற்பம் இதையெல்லாம் கம்மி ரேட்டுக்கு வாங்கி சிட்டில நல்ல ரேட்டுக்கு விற்பாப்லையா, அதுக்காக ஊர் ஊரா அப்படி சுத்தி திருவாப்லையா. தாபா ஓனர் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. அங்க ஒரு பழைய லாஜ் ஒண்ணு இருக்கும், ராஜஸ்தான சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற வழக்காரங்க எல்லாம் கூட அங்கதான் தெரியவாங்க. அங்க ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம இன்சு வேலைக்கு புறப்பட்டு போகும்போது பொண்டாட்டி ஹீரோயிஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போறீங்க, அதுக்கேத்தாப்புல நடந்துக்கங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புது. பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், டேய் ரொம்ப பிடிக்காரா அப்புறம் பாஸ் ஆயிர போற அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போவார் அப்பா. அதுக்கு பையன் ஐபிஎஸ் ஆயே திருவேன், ஐபிஎஸ் ஆகி உங்களுக்கே நான் உத்தரவு போடுவேன்னு அப்பா அவ பையன் நக்கல் பண்றான். ஆனா பையன் கொஞ்சம் பார்த்தா ஷார்ப்பா தெரியறான்ல. அப்புறம் உயரதிகாரிகள் எல்லாம் நொச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால வன்முறை அதிகமாயிடுச்சு, ஆடு மேய்க்க போறவங்க எல்லாத்தையும் கொலை பண்றாங்க, அந்த பக்கம் கல்யாண வீட்டிலேயே கருமாறி நடக்குது, என்னையா பண்ணிட்டு இருக்கிறேன்னு நான் விட ரொம்ப கேவலமா இன்ஸ்பெக்டரா நடத்திட்டு இருக்கிறாப்ல உயரதிகாரி. அதே சமயம் அந்த பக்கம் ஊருக்கு ஊரோட எல்லையை தாண்டி அங்கிட்டு மலை உச்சியில ஒரு மலைக்கோட்டைன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா யாரும் கேப்பாரட்டு கிடக்குது. அந்த மலைக்கோட்டைக்கு மண்ணெண்ண கயறு அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை நம்ம ஹீரோ எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறான். என்ன பண்றான், எதுக்கு இங்க வந்திருக்கான், ஒன்னும் பிடிபட மாட்டேங்குது.
மறுபடியும் அந்த பொண்ணு வீட்டு கதவை தட்டுறா. பானா வந்துட்டாரான்னு இல்லங்க, நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாரு, வந்தா சொல்லி அனுப்புறேன். சரி மோர் சாப்பிடுறீங்களா வாங்க அப்படின்னு உள்ள கூட்டு போது அந்த பொண்ணு. ஊர்க்காரங்க எல்லாம் இதை பார்த்துட்டு புருஷன் இல்லன்னா எவ்வளவு ஆட்டம் போடுறா பாத்தியா அப்படின்னு புறனு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பக்கத்து வீட்டுக்கார தோஸ்து ஒருத்தி வருவா, சொந்தக்காரங்க அவளும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வணக்கம் வைக்கிறான். என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியூருக்கு நம்ம புருஷங்களை கூட்டு போகணும்னு வந்திருக்கிறாரு, நாளைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். என்ன சார் நாளைக்கு வாங்க என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அதே சமயம் இவங்களோட புருஷங்க சொன்னபடி கொல்கத்தால இருந்து இன்னைக்கு வந்து இறங்குறாங்க. இறங்கினதும் நம்ம தாபால உட்காந்துதான் திருட்டு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பா ரசாக்கலா, உங்க ஃப்ரெண்டு ஆடு மேய்க்க போகும்போது எவனோ ஒருத்தன் காத அறுத்து நாக்க வெட்டி இதயத்துல கோடாரியால குத்தி உடம்புல 100 காயத்தை போட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு தூக்கல வேற தொங்க விட்டு கொண்டு இருக்கிறாயான்னு சொல்ல இவங்களுக்கு எல்லாம் ஷாக். போலீஸ்காரங்களை பத்தி விசாரிக்க வந்தாங்க, உங்க குரூப் பத்தி கேட்டாங்க, நான் தான் இவங்க 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன். ஊருக்கு வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டரை பார்க்க சொன்னாங்கன்னு சொல்ல இவங்களும் சரி இனி கிளம்பி போறானுங்க. இன்ஸ்பெக்டர் போய் பார்த்துட்டு பழக்கம் தான், அதுக்காக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்கிறாங்க, ஏன்னா இவங்க மேல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அவன் பையில புகையில மாதிரி இந்த கஞ்சா இருந்துச்சு, விக்கிறானா என்னன்னு கேட்டா, சேச்சா அதெல்லாம் இல்ல சார், உடல் அசதிக்கு வேணா யூஸ் பண்ணுவானே தவிர விக்கலாம் மாட்டான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. யாராவது அவனுக்கு விரோதிகள் கொலை செய்யற ரேஞ்சுக்கு ஏதாவது கோபம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்லங்கறானுங்க. சரி ஓகே, ஊரை விட்டு வெளியில போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், போங்க கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுறாரு. அவங்களும் கிளம்பி போறானுங்க. ஆமா உங்க கேங்ல 4வதா ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்கன்னு கேட்டா அவன் கொல்கத்தால இருந்து இன்னும் 2 நாள்ல வந்து வாங்குறாங்க. வீட்டுக்கு போற வழியிலேயே ஒரு பெருசு அந்த வயல கூப்பிட்டு பானாவை கூப்பிட்டு உன் வீட்டுக்கு அடிக்கடி ஒருத்தன் வந்து போறாயான்னு போட்டு விட்டாங்க. அடுத்து அவன் என்ன பண்ணான்னு தெரியல, நம்ம ஹீரோ வழக்கம் போல பானாவை தேடி வர பொண்ணு கதவை திறக்குது. பார்த்தா மூஞ்சி ஃபுல்லா வீங்கி இருக்குங்க, புருஷன் அடிச்சிருக்கான் போல. ஊர்க்காரங்களோட புறணி பேச்ச கேட்டு மொட்டை மாடியில இருந்துட்டு, சார் மேல இருக்கேன் மேல வாங்க, ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு எதுக்கு சார் அடிக்கடி வந்துகிட்டு நக்கல் செய்யறாங்க, டீ போட்டு எடுத்துருவாடி அப்படின்னு பொண்டாட்டியா மறட்டுறேன். அவங்கள ஓடி போய் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன புடுங்கிட்டு இருக்கிறேன் கட்ட கட்ட வார்த்தையில திட்டாங்க பொண்டாட்டியா. ஒரு மோசமான புருஷங்கிறது இதுலயே நல்லா தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி சிட்டிக்கு சிலைகள் சில ஐட்டங்களை எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும், ஒரு 4 நாள் வேலை, ஒரு 4 பேர் தேவைப்படலாம், 3-4 பேர் தேவைப்படலாம்னு சொன்னா எங்க கேங்ல இன்னொருத்தவர் இருக்கான், அவன் வர 2 நாள் ஆகும், அங்க 2 பேர் வரோம், ஆனா 4 நாள் வேலை செய்வோம், சம்பளம் எல்லாம் கேசுறாங்க. ஹீரோ சொன்னதை விட டபுள் மடங்கு சம்பளம் கேட்கறான். ஹீரோவும் சரி கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸும் கொடுத்துறாரு. அங்க இந்த அம்மா டீ கொண்டு வரும், மூஞ்சியை ஒழுங்கா மூடிட்டு வா அப்படின்னு அப்பையும் அசிங்கப்படுத்துவார். ஹீரோ காசு கொடுத்ததுன்னா மறுச்சு நடத்தவே செய்யறான். காலையில நம்ம ஹீரோ ஜீப்ல தயாரா இருக்கிறார், 2 பேர் வந்து பொட்டி படிக்கையோட ஏறிக்கிறாங்க, வர ஒரு 4 நாள் ஆகும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. போற வழியிலேயே மங்காத்தா ஆடுவோமான்னு மங்காத்தா அடிக்கிறாங்க. அதே சமயம் இங்க அந்த கல்யாண பொண்ணு இருக்கிறாள், அவளை அலாக்கா தூக்கி கோயில் இருந்தேன்னு என்ன எங்க காதல பூசுத்த பாக்குறியா, உன் காதல நேரம் அங்க கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கொண்டு வரான் பாருங்கன்னு கூட இருந்த பையனை கொண்டு வந்துட்டாங்க. அவனை தட்டி விசாரிச்சதுல பையன் எல்லாத்தையும் வளரிட்டான். இப்ப அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்ல, உண்மையை சொல்லித்தான் ஆகணும், கோயிலுக்கு போல, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா கொலை பண்ணவங்களை பார்த்தும் ஏன் நீ காட்டி கொடுக்காம இருக்கிற, இப்ப சொல்லி ஆகணும் சொல்லுன்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எடுத்து நிட்டா. வீட்டுக்கு வெளியில எங்களை பத்தி ஏதாவது போலீஸ் கிட்ட சொன்ன கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம் மிரட்டி இருக்காங்க. என் கல்யாணம் நின்னு போயிடுங்கிற அதெல்லாம் யார்ட்டே எதுவும் சொல்ல மாட்டோம், தெரிஞ்சதை சொல்லுன்னு கேட்க அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஊர்ல ஒரு கேங் இருக்கு, பாகிஸ்தான்ல இருந்து கஞ்சா செடிகளை இங்க கொண்டு வந்து அதை பொடியாக்கி உள்ள சப்ளை பண்றது ஒரு தொழிலாவே பண்றாங்க போல. அவங்களுக்கு சொந்தமான ஒரு பெட்டி நிறைய இருக்கக்கூடிய கஞ்சாவை இந்த பொண்ணோட தகப்பன் அவங்களுக்கே தெரியாம சைடு பிசினஸ்ல வித்துக்கிட்டு இருந்திருக்கேன், இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே தான் எங்களுக்கே துரோகம் பண்றீங்களான்னு அந்த கூட்டம் வந்து அப்பனை அடிச்சு காலி பண்ணிருக்கு. இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்ல அவங்களுக்கு தெரிய வருது. அந்த கேங்ல இருந்து 6-7 பேர் பேரே சொல்லுது, போலீஸ்காரங்களுக்கு அந்த பேரெல்லாம் தெரியும். அதே சமயம் எங்கிட்ட ஜீப்ல போனவங்க ஊரோட எல்லைக்கு மேல இருக்கிற அந்த மலை மேல ஒரு கோட்டை இருக்கும்ல மலைக்கோட்டை, அங்க வந்து வண்டி நிப்பாட்டான், கீழே நிப்பாட்டுறான், மேல ஏறி தான் போகணும். என்னன்னு கேட்டா, இல்ல மேல கொஞ்சம் பொருள் இருக்கு எடுத்துட்டு வரணும், எனக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு கேட்க பானா தான் நண்பனை அனுப்பி வைக்கிறான். 2 பேரும் மேல ஏறி போறாங்க. இங்க பானா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறார், ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறார், ஆள் வரலையேன்னு பாத்துட்டு இருக்கிறார். மேல பார்த்தா நம்ம ஹீரோ கூட வந்தவனோட கழுத்தை நெரிச்சு அப்படியே மயக்க மடக்க செய்யறான். இந்த பக்கம் ஹாரனை அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு ஆள் வரலன்னு சொல்லி பானாவும் மலை மேல ஏறி இங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டார். கரெக்டா அவன் மலை மேல ஏறி இங்க வர மயக்கம் அடைஞ்சவன ரூமுக்குள்ள இவர் கட்டி போடறது சரியா இருக்கும் பாக்கல. சரி என் ஃப்ரெண்ட் அங்க ஏறி கேப்பாப்ல, இதோ அந்த ரூம்ல தான் சொல்ல, இவனும் போய் ரூம் கதவை திறப்பாங்க. ஆளு கட்டி போடப்பட்டு கிடப்பான், அதை பார்த்துட்டு அப்படி திரும்ப கட்டைய வச்சு அடி அடி அடின்னு அடிக்கிறான். ஏன்டா அடிக்கிற சொல்லிட்டுறான்னு கத்துவான், ஆனா காரணத்தை சொல்லாம அடிச்சுக்கிட்டே இருக்கிற. அந்த பக்கம் போலீஸ்காரங்க அந்த கஞ்சா கும்பல வெட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க, படு வேகமா வெட்டி போய்கிட்டு இருக்காங்க. கஞ்சா கும்பல் சும்மா இருக்குமா, காட்டுத்தனமா சுடுறானுங்க, பதிலுக்கு இவங்களும் சுடுறாங்க. இன்சு குறிபாத்து அவங்க ஜீப்ல வண்டி ஓடிட்டு இருந்த டிரைவரை சுட்டுறாரு, வண்டி அப்படியே உல்டாவ போய் தலைக்குப்புற கவுந்து விழுகுது. வண்டியில இருந்த மூட்டைய கஞ்சா மூட்டை நினைக்கிறேன் அது விழுந்துருச்சு. இதையெல்லாம் அந்த கஞ்சா கங்கோட தலைவன் ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த போலீஸ்காரங்களை கொலை பண்ணணும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டான். ஜீப் வெடிச்சுக்கிட்டு அப்படியே எரியுது. சுமார் பணம் இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கே போய் எவனோ ஒரு பயில அனுப்பிச்சு விட்டு ஒரு எச்சரிக்கை கடிதத்தை ஒரு கல்ல வச்சு சுத்தி அப்படியே உள்ள எரிஞ்சிட்டு போறா ஒருத்த. அதை நம்ம இன்சோட பையன் தான் கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறான். படிச்சு பார்த்தா குடும்பத்தையே கரு அறுத்துருவோம்னு எழுதியிருக்கு. வந்த டூ வீலரோட நம்பர் கூட எனக்கு தெரியும்னு பையன் ஷார்ப் சொன்னல, டூ வீலரோட நம்பரை கரெக்டா நோட் பண்ணி சொல்லிடுறான். போலீஸ்காரருக்கு இது போருமே வந்தவ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், வண்டி நம்பர் இருந்தா போதும். அப்புறம் தான் சொந்த ஒரு பக்கத்துல இன்னொரு ஒரு ஊர் இருக்கு, ரொம்ப தூரம் தள்ளி போகணும், அங்க போய் கொஞ்ச நாள் என் தங்கச்சி வீட்டுல இருங்க, நான் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு உடனே இவங்களை பார்சல் பண்ணி அனுப்பிச்சுறாரு. இந்த பக்கம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி பானாவோட வீட்டுக்கு போய், உன் புருஷன் கொல்கத்தா வரைக்கும் போயிருக்காரு, வர 4 நாள் ஆகும், வாடகைக்கு வெளியில ரூம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க, என் வீட்லயே மேல ரூம் இருக்கு வாடகைக்கு எடுத்துக்கன்னு சொன்னாருன்னு சொன்னதும் என் புருஷனே சொல்லிட்டாருல,
சரி தங்கிக்கங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிடுதுங்க. வாடகை அட்வான்ஸ் காசு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அந்த பொண்ணு சந்தோஷமா வாங்கிட்டாச்சு. அப்புறம் அந்த வண்டி நம்பரை வச்சு மிரட்டி எழுதிருந்தாங்க இல்ல, ஒருத்தன தூக்கி போட்டான்ல அவனை புடிச்சிட்டாங்க. அவனை போட்டு அடி அடி அடிச்சு வெளுத்ததுல, ஆமா நான் தான் தூக்கி போட்டேன், தூக்கி போட சொன்னது கங்கா கேங்கோட கஞ்சா கேங்கோட லீடர் அப்படிங்கறதையும் சொல்லிட்டான். அதே மாதிரி அவங்க கேங்ல ஒரு ஆள் தான் அந்த கல்யாண வீட்டுல இருந்த தகப்பன். சைடு பிசினஸ் அவன் பண்ண பார்த்ததுதான் பிரச்சனைக்கு காரணம், அதனாலதான் அவனை கொண்டுட்டோன்னு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றான். இப்ப ரீசன் கிடைச்சிருச்சு, அவங்களை பிடிக்கணும் அவ்வளவுதான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த மலைக்கோட்டையில ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சாப்ல இல்ல, அதுல ஒருத்தவனோட கையை காலு ரெண்டையும் சிறுவையில் இறையிறாப்புல கட்டி விட்டுட்டு ஆணியை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிறுவையில் இறையிறாப்புலயே அடிக்கிறான். இதெல்லாம் கேட்டு இன்னொருத்தவன் கதறுவான். அப்புறம் அவனையும் போய் ஆணியை வச்சு அவங்காலையும் அடி சித்திர வர செய்யறாரு. ஆனா ஏன் செய்யறாப்லன்னு யாருக்கும் ஒன்னும் பிடிபட மாட்டேங்குது. இந்த பக்கம் ஜெயில வச்சு அதெல்லாம் சரி, அந்த ஆடு மேய்க்கிற பயல ஏண்டா கொண்டீங்க அப்படின்னு கேட்டா, சத்தியமா நாங்க கொல்லலங்கிறான் பிடிபட்டவன். இங்க ஒண்ணுமே நடக்காதாப்ல, இவ வீட்டுக்கே வந்து பானா பொண்டாட்டி சமைச்சு போற சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டரோ பானா வீட்டு கதவை தட்டுறாரு. என்ன சார்னு வந்து கேக்குறா. பானா எங்கன்னு கேட்டா, ஒரு நாலு நாளைக்கு கொல்கத்தா வரைக்கும் போயிருக்கிறதா சொல்றா. எங்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேன், போயிட்டானாவே அப்படின்னு சத்தம் போறாரு. அதே சமயம் உள்ள நம்ம ஹீரோ இருக்க பாத்துட்டு என்னன்னு விசாரிச்சா, இந்த மாதிரி வீட்டை வாடகை விட்டுருக்கிறத பத்தி தெரிஞ்சு பரவாயில்லையே, நம்ம தொண்டு ரூம்லயே நல்லா காசு பாக்குற அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டரும். எதுக்கு அமைச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட விசாரிச்சா, இந்த மாதிரி பழைய பொருட்கள் கொஞ்சம் இருந்தது, அதையெல்லாம் கொல்கத்தால கொண்டு போய் பல பலனு புதுசா ரெடி பண்ணி அங்க டெலிவரி பண்ணிட்டு அவங்களை திரும்ப வர சொல்லிருக்கிறேன்னு சொல்றாப்ல. இந்த மாசம் இங்க இருப்பேன், அடுத்த மாசம் அடுத்த ஊர், அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு ஊர், இப்படியே ஊர் சுத்தி திரி வேங்கிறாரு ஹீரோ. ஆடு மேய்க்கிற அந்த பையனோட போட்டோவை காமிச்சு, இந்த பையன பாத்துருக்கியா அப்படின்னு கேட்டா, இல்லங்கிறாரு நம்ம ஹீரோ. சரி ஓகே, கிளம்புறவனு கிளம்பிட்டாங்க. அதே சமயம் ஊருக்கு ஒரு புதுவரவு வந்து இறங்குது. புதுவரவு இவர் தான் அந்த கேங்ல இருக்கிற நாலாவது ஆள். ரெண்டு நாளைக்கு அப்புறம் வருவாரு சொன்னாங்க இல்ல, அவன் வந்து இறங்குறாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேரை கட்டி வச்சாப்ல இல்ல, அவங்க ரெண்டு பேர் நாங்க கொஞ்சம் ஊருக்கு வெளியில இடம் வாங்கி போட்டுருக்கோம், அந்த இடத்த கூட உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், எங்க வேணாலும் பத்திரத்தை நீட்டு கை நாட்டு வைக்கிறேன், எங்களை விட்டுருன்னு கெஞ்சுவாங்க. ரெண்டு பேரோட விரலையும் பிச்சு எறியறான். ஏன்டா அடிக்கிறேங்கிறத மட்டும் இன்னும் சொல்லலங்க. அடுத்து அவங்களோட விரலையே வெட்டி எடுத்து ஒத்தவன் மோதிரம் இன்னொருத்தையும் போட்டிருந்த ஒரு நகை எல்லாத்தையுமே எடுத்து சீரியல் கில்லர் அர்ப்பணம் ஒரு சின்ன பொட்டியில சேர்த்து வைக்கிறேன். பானா வீட்டுக்கு அந்த நாலாவது ஆளு வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ கொல்கட்டா வரைக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கு, கிளம்ப போறேன்னு வருவாரு. அப்ப அவனு வந்துட்டு, என்னப்பா என்ன விட்டுட்டு போறீங்க, கேள்விப்பட்டேன் என் கேங்ல அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்க, எனக்கு வேலை கொடுக்கலையான்னு கேட்க, வேணும்னா வா போற வழியில உன்ன பஸ் ஏற்றி விட்டு போறேன் அப்படிங்கிறாரு. அவனும் சரின்னு உடனே வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டான். பஸ் ஸ்டாப்ல இறக்க விடுவான்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாப்ல. ஆனா பஸ் ஸ்டாப் பக்கம் போகாம ஜீப்பு வேற பக்கம் போகுது. என்னையா இந்த பக்கம் போற, வேற பக்கம் போற, எங்கேயா கூட்டு போறேன்னு கேட்கும் போதே நங்குன்னு ஒரு இடி இடிச்சு அந்த வேலை மட்டையாக்கி அவனையும் கொண்டு போய் மலைக்கோட்டையில செட்டில் பண்ணியாச்சு. அப்புறம் திரும்பி போகும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போக சொல்லுவார். அவரும் கிளம்பிடுவாரு. போற வழியில இவன் ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஜீப்போட நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு இவன் வீரண்ண ஊரண்ணங்கிறதெல்லாம் ஏதோ சந்தேகத்துல விசாரிக்கிறதுக்காக நோட் பண்ணிக்கிட்டாரு போல தெரியுது. அங்க வாடகை இருக்க வேண்டிய இடத்துல அவங்களையும் அறியாம அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வளர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் மலைக்கோட்டைக்கு மறுபடியும் ஹீரோ வரா. எலிகளை கூண்டுக்குள்ள அடைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்குன்னு தெரியல. அந்த எலியை ஒரு வாளியில போட்டு ஒரு துணி வச்சு அடைச்சு எலி இந்த பக்கம் எந்த பக்கம் வந்துராமன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல அவங்களோட வயித்திலேயே இந்த வாளியை நல்லா கட்டி வைக்கிறான். இந்த பக்கம் சூடு போட்டு விடுறான். அப்ப என்னாகும், எலி சூடு தாங்காம வயிற்ற கிழிச்சுக்கிட்டு அந்த பக்கம் வெளியில வர பார்க்கும். அதுதான் நடக்குது. ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனை. இப்படி எல்லாரும் வயித்திலையும் கட்டி விடுறாங்க. ஒவ்வொருத்தரும் கதறாங்க. என்ன பண்ண முடியும், ஒன்னும் வேலைக்கால. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெண்டு மூணு தடவை ப்ரொபோஸ் பண்ணதுல அந்த பொண்ணே கொஞ்சம் ஆர்வமா நம்ம ஹீரோ கூட வந்து ஒரே ரூம்ல தங்குற ரேஞ்சு காய்ப்போச்சு. இங்கதான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு அங்க நடக்குது. பிடிச்சு வச்சிருந்ததுல ஒருத்த மட்டும் ஆட்டு ஆட்டு நாட்டி வயித்துல கட்டி விட்டு இருந்த அந்த வாளிய கீழே தள்ளி விட்டுட்டான். எலியோட தாக்குதல் இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். கயர் கொஞ்சம் லூசா இருக்கும் போல கயத்துல இருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சுக்கிட்டு ஓடியாராங்க. காலையில மலைக்கோட்டைக்கு வந்து பார்த்தா அவன் மட்டும் எஸ்கேப் ஆனது தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி போறாரு. தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியா வழியிலேயே புகுத்து அவனை மறிச்சு பிடிச்சிடுறாரு. எங்கடா போக பாக்குறேன்னு மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு போகும்போதுதான் ஹீரோ இன்னும் சத்தம் திரும்பி பாக்குறான். பார்த்தா மலை மேல ஆடு மேய்க்கிற ஒரு பையன் இதை பாத்துட்டாங்க. பாத்துட்டு ஓடுவான். ஹீரோவும் வெட்டிக்கிட்டே போவார். அந்த பையனோட கெட்ட நேரமா என்னவோ ஒரு பள்ளத்துல பொத்துன்னு விழுந்துட்டான். போச்சு. இங்க நம்ம ஹீரோ அந்த பயலோட உடம்பு முழுக்க மண்ணெண்ணெயை ஊத்தி உயிரோட கொளுத்தி விட்டுட்டார். எரிஞ்சு சாகுறா மலைக்கோட்டையில. அந்த பக்கம் ஏட்டையா வேகமா ஓடியாந்துட்டு இருக்காரு. ஆடு மேய்க்க வந்த ஒரு பையனை காணமேன்னு இங்க தேடி வந்திருக்காங்க. பையனோட தலப்பா மட்டும் தான் கிடைச்சிருக்கு. பையனா காணோம். சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாங்க. எங்க தேடி பார்த்தாலும் பையன் கிடைக்கல. கீழே அங்க ஏதோ ரத்தக்கரை இருக்கிறாப்ல தெரியும். அதை இவர் என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஏட்டையாவை யாரோ சுட்டாங்க. சம்பவ இடத்திலேயே ஏட்டையா செத்து போயிட்டா. இவரையும் குறி வச்சு அடிக்கிறாங்க. இன்சு அங்கேயும் ஓடுறா. யாரா அப்படின்னு பார்த்தா கஞ்சா கேங்கோட தலைவன் தான் சுட பாக்குறான். அதுவும் மேல உச்சியில இருந்து எந்த பக்கம் போனாலும் இன்ஸ்பெக்டர் மாட்டுவார். நல்ல வேலை அவரோட நல்ல நிலமா என்னவோ ஒரு லாரி அந்த பக்கம் போக லாரியில தொத்திட்டு ஒரு வழியா எஸ்கேப் ஆகி போயிட்டா. பக்கத்து இருக்காரு இந்த பொண்ணை பாக்குறது வந்தா பட்டணத்துக்காரன அவ கட்டி பிடிச்சி நிக்கிறத பாத்துட்டு இவ அப்படியே ஆடி போய் அப்படியே திரும்ப போறா. ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் புருஷன் எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவான். அந்த பட்டணத்துக்காரனை நம்பி எங்கேயோ போயிருக்கிறாப்ல. ஆனா டிரெஸ் எல்லாம் எடுக்காம போகமாட்டாரு. எனக்கு என்னமோ அந்த ஆள் மேல சந்தேகமா இருக்குன்னு போலீஸ்ல வந்து இந்த பொண்ணு தான் கேஸ் கொடுக்குது. அதெல்லாம் சரிமா, ஆனா நீ ஏதோ ஒரு மேட்டரை தெரிஞ்சிருக்கு, எங்க கிட்ட சொல்லாம மறைக்கிற உண்மையை சொல். ஏதோ ஒன்னு கண்டிப்பா அந்த கேங்க பண்ணானுங்க. என்ன பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்றியா இல்லையான்னு மறட்ட. அந்த பொண்ணும் சரி நான் சொல்றேன், ஊருக்கு ஒதுக்குறமா கொஞ்சம் இடம் வாங்கி போட்டிருந்தோம், அந்த இடத்துல அவங்க பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய கஞ்சா செடிகளை அரைச்சு பொடியாக்குனாங்கன்னு உண்மையா சொல்லிடுறான். அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காட்டுறான். சொன்னபடியே கஞ்சாவை பொடியாக்கி இவங்க சைடு பிசினஸ் பண்ண பாத்துருக்கானுங்க. அங்க ஏதோ லெட்டர் கவர்ஸா இருக்கும். அதை பார்த்ததும் இவர் டைரியில அன்னைக்கு நம்ம ஹீரோவோட வண்டி நம்பர்
நம்பர் எழுதி வச்சிருந்தாருல, வண்டி நம்பரை வச்சு அவனோட அட்ரஸ் என்னங்கறத கண்டுபிடிச்சு டைரியில எழுதியிருப்பேன். இங்க ஒரு கவர் இருக்கு, அந்த கவர்ல இருக்கிற அட்ரஸையும் செக் பண்ணி பார்த்தா ரெண்டு அட்ரஸும் மேட்ச் ஆகுது. இப்பதான் பிளாஷ்பேக்ல அந்த ஆடு மேய்க்கிறவட கட்டி தூக்குல தொங்க வரதுக்கு முன்னாடி அவன் அடிச்சு சித்திரவதை பண்ணி விசாரிச்சதுல என் மேல எந்த தப்பும் இல்ல, திருடுறதுக்காக மட்டும்தான் அவங்க வீட்டுக்குள்ள புகுந்தோம், ஆனா அந்த பானாவும் மித்தவங்களும் தான் சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிறாப்ல சொல்ல, ரைட்டு பொண்டாட்டி ஏதோ பண்ணிருக்கானுங்க, பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஹீரோ இதெல்லாம் செய்யறாருன்னு தெரிய வருது. இப்ப அந்த பிளாஷ்பேக் கொல்கட்டால நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள இவங்க நுழையறானுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்குது. இந்த வீட்டுல அடுத்த ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு வீட்டை நோட்ட விட்டுட்டு அந்த ஆடு மேய்க்கிற இருக்கான்ல அவன் தான் நோட்டை விட்டு சொல்லியிருப்பான். கூட இருக்கிற அந்த மூணு பேரும் இங்க வந்து மொத்தம் நாலு பேர் சேர்ந்து ஏதாவது திருடுறதுக்கு கிடைக்குமான்னு சலட போட்டு தேடிட்டு இருப்பாங்க வீடு முழுக்க. அப்போ எதிர்பாராத விதமா ஹீரோட பொண்டாட்டி உள்ள வந்துடுறான். இதெல்லாம் பார்த்துதான் அவளை கத்தவிடாத புடி புடின்னு பானா கத்துவான். புடிச்சிட்டானுங்க, இப்படித்தான் அந்த பொண்ணை புடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி, இவங்க கஞ்சா காய்ச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல எப்படி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஹீரோவோட அட்ரஸ் போட்டு வந்திருக்குன்னா, பைபிளையே வீட்டுல கிடைச்ச எல்லாத்தையும் சுட்டிட்டு வந்தாங்க இல்ல, வீட்டுக்கு வந்த லெட்டர் வீட்டுல இருந்த கவர் எல்லாத்தையுமே திட்டு வந்திருக்காங்க. உள்ள பணங்கன்னு இருக்குமோ நினைச்சு திட்டு வந்தாங்க போல. ஒண்ணும் இல்லாம வெறும் கவர் மட்டும் கிடந்திருக்கு. கவரை பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு ஏதோ ஒரு மேட்டர் நடந்திருக்குன்னு. அடுத்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து மேல வாடகைக்கு இருக்கிறதா ஹீரோ சொல்லிட்டு இருந்தால வீட்டை சலட போட்டு தேடுறாரு. தேடுனா அங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல திருட வந்த இடத்துல ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமா தாக்கி கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்கன்னு அந்த செய்தி இருக்கு. ஹீரோ ஒரு டைரியும் இருக்கும். அந்த டைரியில எப்படி ஒரு ஆளை கட்டிப்படலாம், எப்படி அவங்களை சித்திரவதை பண்ணலாம், எப்படி கொலை பண்ணலாம் இவரு டிராயிங் வரைஞ்சிருப்பாரு. பொண்டாட்டியுடைய போட்டோ கூட இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு பழிக்கு பழிக்காக நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்ல அந்த பொண்ணை கீழே படுக்க போட்டானுங்க. தன்னை காப்பாத்திறதுக்காக அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு உதறவா போராடுவா, இறக்கமே இல்லாம அந்த பொண்ணை இருக்க பிடிக்கிறானுங்க. இதெல்லாம் தான் வீட்டுல நடக்காத அந்த பொண்ணுக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை ஒரு விஷயம் கூட வாயிட்டேன் ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போறாரு. எங்க எங்க கூட்டு போறீங்கன்னு அந்த பொண்ணு கேப்பா. அப்பதான் தான் பொண்டாட்டி இறந்து போன தான் பொண்டாட்டியோட போட்டோவை காமிக்க முகமெல்லாம் எவ்வளவு கொடூரமா அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எங்க என்கிட்ட காட்டுறீங்கன்னு அந்த பொண்ணு கேப்பா. காரணமா தான் வா அப்படின்னு கூட்டு போற. அந்த பக்கம் பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க போன பின்னாடிதான் ஹீரோ வீட்டுக்கு வருவார். வந்து பார்த்தா தம் பொண்டாட்டியுடைய அந்த நிலைமையை பார்த்து கதறி கதறி அழுகிறார். அடிக்கடி இவர் அந்த மலைக்கோட்டை பக்கம் திரியிறது இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். ஒருவேளை மலைக்கோட்டையில அவன் இருப்பானோ, இவங்க எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருப்பானோ நினைச்சுக்கிட்டு போலீஸுங்கிட்டு வராரு. அதே சமயம் கஞ்சா கேங்கு போலீஸ் இங்க வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக அவங்க கேங்கு வருது. நடுவிலேயே வழிமறிச்சு ஹீரோவை சுட்டுதல பாக்குது. ஹீரோவங்கிற நம்ம இன்ஸ்பெக்டரை சுட்டுதல பாக்குறாங்க. அவரோட ஆட்களும் திருப்பி சுடுவாங்க. ரெண்டு கேங்குக்கும் மாத்தி மாத்தி சண்டை, மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இங்கேயும் உயிரிழப்பு அங்கேயும் உயிரிழப்பு, இங்கேயும் அடி அங்கேயும் அடின்னு போய்கிட்டு இருக்கும். கடைசியில அங்க மிச்சம் இருக்கிறது நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த பக்கம் கஞ்சா கேங்கோட லீடர் தான். இன்ஸ்பெக்டர் மலைக்கோட்டை பக்கம் வந்துடலாமான்னு பாக்குறாரு. ஆனா கஞ்சா கேங் லீடர் விடுறாப்புல தெரியல, சுட பாக்குறான். தப்பு நாங்க கட்டு, அடுத்து என்னாச்சுங்கிறத நமக்கு காட்டல. இந்த பக்கம் மலைக்கோட்டைக்கு மேல அந்த பொண்ணை கூட்டிட்டு வரார். கூட்டியா வந்து பார்த்தா இந்த அம்மா புருஷன் பானா சாக கிடப்பான். என்ன பண்ணி வச்சிருக்கிற, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா அவ கேப்பா. அப்போ அவ கழுத்துல இருந்த டாலரை புடுங்கிட்டு இந்த டாலரை எங்க இருந்து அவ எடுத்தான்னு கேள்றி அப்படின்னு சத்தம் போடுவார். இப்ப தாங்க இவனுக்கு விவரம் தெரியுது, ஏன் இவன் நம்மளை இப்படி கொடுமைப்படுத்தினா சித்திரவதம் பண்றாங்கிறது இப்பதான் புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் பானா தான். என்கிட்டயே முரண்டு பிடிக்கிறியான்னு பானா இவர் பொண்டாட்டியே அடிச்சிருப்பான், அவளை கற்பழிச்சிருப்பான். அந்த பொண்ணு துடியா துடிக்கும், ஓவரா முரண்டு பிடிக்கிற என்னையே அடிக்க பாக்குறேன்னு கோவத்துல குத்து குத்துன்னு குத்தி மூஞ்சியவே சிதைச்சு எடுத்திருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் செத்து போயிருப்பாங்க. இதைத்தான் நம்ம ஹீரோ சொல்றாரு. இதையெல்லாம் பண்ண வந்தா அவன் புருஷன், இவனுக்கு ஒரு நல்ல சாவு கிடைக்குமா, இதுக்கு தான் இதெல்லாம் பண்றேங்கிறாரு. என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே அந்த பொண்ணு உட்காந்துருக்கிறான். அப்புறம் மனனை எடுத்துட்டு வந்து பானா மேல அப்படியே ஊத்தியாச்சு. பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே புருஷனை உயிரோட எரிச்சிட்டான். அங்கிட்ட ஏற்கனவே ஒருத்த மிச்சம் இருந்தான்ல, அவனையும் செத்து போயிட்டான். அவன் மேட்டர் முடிஞ்சு போச்சு. மொத்தம் நாலு பேரையும் பழி வாங்கிட்டாங்க. கரெக்டா எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம இன்ஸ்பெக்டர் உள்ள வருவார். எனக்கு எல்லாம் தெரியும், ஒழுங்கா சரணடைஞ்சிருன்னு துப்பாக்கியை நீட்ட தாங்க செய்வாரு நம்ம இன்ஸ்பெக்டர். என்ன இன்ஸ்பெக்டர் உயிரோட வந்துட்டாரு, அப்ப அங்க கஞ்சா கேங்கோட லீடர் சுட்டுதல் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அந்த கேங்க முடிச்சுட்டு ஹீரோவையும் முடிக்கிறதுக்கு வர திடீர்னு பார்த்தா துப்பாக்கி சுட சத்தம். ஹீரோ அப்படியே பொத்துன்னு துப்பாக்கியால் அடிபட்டு கீழே விழுவான். இன்ஸ்பெக்டர் சுடல, அப்ப யாரு சுட்டா பார்த்தா பக்கத்திலேயே அந்த பொண்ணு, அவ துப்பாக்கியா எடுத்து சுட்டிருக்காங்க. புருஷன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அப்பையும் பொண்டாட்டி இப்படிதான் நடந்துப்பாங்களோ, நல்ல மனுஷன் இவனை சுட்டுட்டாவ கொஞ்சம் இவ யோசிச்சு நடந்திருக்கலாம். பழிக்கு பள்ளின்னு இறங்கினவன் ஹீரோ அவன் இப்ப குண்டடிப்பட்டு சாக கிடக்கிறான். ஆனா துப்பாக்கி எடுத்தவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா விதி விட்டு வைக்குமா என்ன, இவ தெரிஞ்சோ தெரியாமலையோ துப்பாக்கி எடுத்துட்டா, அதுவும் ஒரு நல்லவனை சுட்டு கொன்னுட்டா, அவளுக்கான தண்டனை நம்ம இன்ஸ்பெக்டர் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒண்ணுமே நடக்கல, சுட்டது நான் தான் வா அப்படின்றாப்ல அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் உயிரோட இருக்க ஒன்னு ரெண்டு பேர் வரானுங்க. ஒவ்வொரு கதவா திறந்து பார்த்தா அந்த ஆடு மேய்க்கிற ஒரு பையன் கீழே விழுந்தான்ல, அவனை நல்லபடியா காப்பாத்தி தலையில கட்டு போட்டு வேலை வேலைக்கு சோறு போட்டு அந்த பையனை நல்லபடியா வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அந்த பையனை காப்பாத்தியாச்சு. ஒரே இடத்துல மூணு கேஸும் க்ளோஸ். இன்ஸ்பெக்டர் கேஸ் எல்லாம் முடிச்சிட்டார். அப்படியே நாட்கள் போகுது. அந்த பக்கம் அந்த பொண்ணு இப்ப பார்த்தா பிரெக்னண்டா இருக்கிறா. என்ன பிரெக்னண்டா இருக்கிறா, ஆனா இவ கூட கடைசியா இருந்தது நம்ம ஹீரோ தான். அப்ப அந்த குழந்தைக்கு அப்ப நம்ம ஹீரோவே தான். தான் கையால யாரை இவ சுட்டு கொன்னாலோ அவனோட பையனையே வயிற்றுல சுமக்கக்கூடிய ஒரு தண்டனை தான் கடைசியில இவளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் விதிங்கிறது போல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.